ஓகே ஹாய் ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான நாலு செய்தி பார்க்க போறோம். அந்த நாலு செய்தி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ண போறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான நாலு செய்தி. அந்த நாலு செய்தி என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கொரோனா பத்தி ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துடலாம். இந்தியால ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் 90,000 கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு, தொடர்ந்து நாலாவது நாளா. இது நிஜமாவே ரொம்ப பெரிய கவுண்ட், நம்ம எல்லாம் பயப்பட வேண்டிய கவுண்ட். ஸோ பிளீஸ் பார்த்து பத்திரமா இருங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் கொரோனாட்டேந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்மளோட ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா ஆகஸ்ட் மாதம் 2 கொரோனா அஃபெக்ட் ஆகி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனார். ஒரு 13 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார். இன்னைக்கு திரும்பவும் அவரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. என்ன சொல்கிறாங்கன்னா ஓவரால் செக்கப்புக்காக போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓவரால் செக்கப்பாக இருந்தால் சந்தோஷம், இல்லை திரும்பவும் அவருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு கொரோனா அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயப்படணும். அந்த பயத்தை போக்குற மாதிரி ஹெல்த் மினிஸ்ட்ரிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனா அஃபெக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவங்களாம் ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. அதில் முதல் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாட் வாட்டர் அதாவது வார்ம் வாட்டர் மாதிரி குடிங்க, வெது வெதுப்பான தண்ணியில் குடிங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், நம்ம சாப்பாடில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் கொத்தமல்லி இதெல்லாம் வச்சு ஒரு கஷாயம் மாதிரி குடிங்க. அண்ட் மூணாவது விஷயம், யோகா இல்லை மூச்சு பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்ப் ஆகும் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் செய்தி என்ன அப்படின்னா, 1920 இந்தியாவில் முதல்ல மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னு கொல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்த ட்ரெயின் 2020 மார்ச் 24 வரைக்கும் தொடர்ந்து ரன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 100 ரன் ஆச்சு. அப்பேற்பட்ட மெட்ரோ ட்ரெயின் கொரோனா காரணத்தினால ஒரு 172 நாள் ஓடலை, இயங்கலை, பெரிய ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயினை கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அது ஏன்டா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதத்துலையும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால கொல்கத்தா கவர்மெண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் சர்வீஸாக நீட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெட்ரோ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க. நிஜமாவே கொல்கத்தா கவர்மெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த கொரோனா டைமில் அவங்க எடுத்த டிசிஷன்ஸ் எல்லாமே போல்டாக இருந்துச்சு அண்ட் ரீசனபிளாக இருந்துச்சு. ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, ஏன்டா தங்கத்தோட விலை இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, தங்கத்தை பூமிக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிற வேலை அவ்வளோ ரிஸ்க்கு. நிறைய கம்பெனிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கம்பெனி மூடப்பட்டிருக்கு, ப்ராப்பராக சேஃப்டி அங்கே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால. சவுத் அமெரிக்காவில் கொங்கோவில் டிஆர் கோல்டு மைன் ஒன்று இருக்கு. அந்த டிஆர் கோல்டு மைன் உள்ள ஏரியாவில் ஒரு வாரமாக நல்ல மழை சொத சொதன் இருக்கு. அந்த சுச்சுவேஷனில் ஒரு 100 எம்ப்ளாயிஸ் வரைக்கும் அங்கே வேலை பார்க்குறாங்க. அந்த பூமி கீழே போய் அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் கோல்டு எடுக்கிற ப்ராசஸில் இருக்கிறப்போ சுரங்கம் சரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பேரோட சடலம் மட்டும் இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கு மேலவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அந்த லோக்கல் வில்லேஜை சேர்ந்தவங்க அவங்க எல்லாமே உள்ளே இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க, டெட் பாடிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ ரிஸ்க்கு. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒரு 16 பேர் இந்த மாதிரி இறந்துருந்தாங்க. அண்ட் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 46 பேர் வரைக்கும் இறந்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ ரிஸ்க் இருக்கிறதுனால தான் அந்த கோல்டோட விலை அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மூணாவது செய்தி என்ன அப்படின்னாக்கா, இயற்கைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சுனாமி எர்த்குவாக் இதெல்லாம் புதுசு கிடையாது, அடிக்கடி பழக்கப்பட்ட விஷயம்தான். ஆனால் கொரோனா மாதிரி டைமில் லைஃப் அவ்வளோ சீரியஸாக ரன் ஆகிட்டு இருக்கப்போ இதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்காதப்போ நடக்கிறது தான் இயற்கை சீற்றம். அந்த மாதிரி ஜப்பானில் ஹோன்ஸ் அப்படிங்கிற இடத்துல 6.1 ஹெக்டேர் எர்த்குவாக் வந்து ஃபீல் ஆயிருக்கு. அந்த ஹோன்ஸ்கிற ஏரியாவை சுற்றி உள்ள 17 சிட்டிஸ்லேயுமே இது ஃபீல் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இது ஒன்று தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வெறும் 15 நிமிஷம், அதாவது அந்த 6.1 ஹெக்டேர் ஃபீல் ஆனதுலேருந்து அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ளே 4 வாட்டி தே ஃபெல்ட் ஆஃப். அண்ட் 6.1, 4.1, 4.8, 5.1 சொல்லிட்டு தொடர்ந்து 4 வாட்டி அவங்களுக்கு ஃபீல் பண்ணப்பட்டிருக்கு. நிஜமாகவே வந்து ஜப்பான் மக்கள்லாம் பாவாங்க, அடிக்கடி அவங்களுக்கு எதனா ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அண்ட் இது எப்படி இதுலேருந்து வெளில வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நிஜமாகவே சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். நாலாவது செய்தி என்னன்னாக்கா, தலைவர் கிம் ஜாங் பத்தி. கிம் ஜாங் எப்போ பார்த்தாலும் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார். கிம் ஜாங் கூட ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா, அவரோட சொந்தக்காரர் அவரை திட்டினார் அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட இராணுவ படையை வச்சு அவரை சுட்டு கொண்டு அவரோட தலையை அறுத்து மக்களோட பார்வைக்காக வச்சாரு கிம் ஜாங். அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி, அவரோட அரசை விமர்சிக்கிற மாதிரி அவரோட மினிஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, எக்கனாமிக் மினிஸ்ட்ரியை சேர்ந்த ஒரு 5 பேர்
ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போறாங்க. அந்த டின்னர் பார்ட்டியில எங்களோட மிலிட்ரிக்கு நாங்க எவ்வளவு கொடுக்குறோமோ பவர் அது வந்து நாங்க மக்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். சோ பிசினஸ் வந்து இங்க டெவலப் பண்ணணும், பொருளாதாரம் வந்து இங்க ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு, மக்களுக்கு தேவையான நீட்ஸ் இங்க கிடைக்க மாட்டேது அப்படின்னு யதார்த்தமா பேசிட்டாங்க. பேசினது எப்படியோ வந்து கிம் ஜாங் தெரிஞ்சு போச்சு, அவரோட டீமுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டு காணாத மாதிரி அவங்க அஞ்சு பேரையும் ஒரு மீட்டிங்கு கூப்பிடுறாரு. அந்த மீட்டிங்லேயே வச்சு அவரோட ஆர்மி டீமை வச்சு அந்த அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் பண்ணி அஞ்சு பேரையுமே நடுவில் நிற்க வச்சு ஷூட் பண்ணுறாரு. அஞ்சு பேருமே இறந்து போயிடுறாங்க. அவங்களோட ஃபேமிலியை ஒரு தனி கேம்புக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. இது நிஜமாவே எவ்வளோ கொடூரமான விஷயம் பாருங்க. அதனால தான் கிம் ஜாங்கை பார்த்து உலக நாடுகள்லாம் பயப்படுது, அவரோட தாட்ஸை பார்த்து வியந்து நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க நாட்டை சேர்ந்தவங்க யார் வெளில வந்தாலும் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. சைனாவை சேர்ந்த யார் இவங்க நாடு பக்கம் வந்தால் ஷூட் பண்ணுங்கன்னு ரெண்டாவது வாட்டி சொன்னாரு. மூணாவது வாட்டி இவரோட மினிஸ்ட்ரியை சேர்ந்தவங்களே இவரை பற்றி இவரோட அரசை பற்றி விமர்சித்ததுனால அவங்க மினிஸ்ட்ரிக்குள்ள ஒரு மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு அந்த மீட்டிங்க்கு நடுவில் அஞ்சு பேரையும் நிற்க வச்சு அஞ்சு பேரையுமே ஷூட் பண்ண வச்சிருக்காரு. அண்ட் எவ்வளோ கொடூரமான விஷயம் நினச்சி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண வச்சா ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ண போகிறது ஒரு வாட்டி தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நம்ம நாளைக்கு இன்னொரு முக்கியமான செய்தியை மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.